டேஸ்ட் தி டெய்லி. மயிலாடுதுறை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை அவலத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை எதிரே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்து இருதய நோய் உள்ளிட்ட பல துறைகளில் நிலவும் மருத்துவர்கள் பற்றாக்குறை, ஸ்கேன் எக்ஸ்ரே தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் உள்ள பணியாளர்கள் பற்றாக்குறை, நாய்க்கடி உள்ளிட்ட மருந்துகள் பற்றாக்குறையால் மக்கள் படும் அவதிகளை சுட்டிக்காட்டி மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக மாநில ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தமிழக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கம்மி அதுக்கு ஆள் இல்லை. இவ்வளவு வந்து மோசமான ஒரு மருத்துவமனை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எனவே இதற்கெல்லாம் உடனடியாக முடிவு காண வேண்டும். அப்படி இல்லை என்றால் தீபாவளி திருநாளை வருவதனாலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். இதற்கு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளாக இதுக்கு படி நியமனம் செய்யவில்லை என்றால் காலம் தவறிய இந்த படி நியமனம் எப்போதான் செய்து முடிக்கவில்லை அதுவரை அதிமுக தொடர்ந்து உண்ணா நோன்புக்கு நாங்கள் அறிவி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் காலாவதியான ஆவின் பால் பாக்கெட்டுகள் கொட்டப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருநீர்மலை நாட்டு கால்வாயில் கழிவுநீர் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் நாட்டு கால்வாயில் கொட்டப்பட்டுள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் கால்வாயை சீரழிப்பதாக ஆதங்கப்படுவதுடன் ஆவின் பாலின் விலையை நூதனமான முறையில் ஏற்றி கொள்ளையடிக்க தெரிந்த அரசுக்கு பால் பாக்கெட்டுகளை முறையாக பராமரிக்க தெரியவில்லையே என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடியில் சுமார் அரை மணி நேரமாக மழை பெய்தது. இந்த மழையால் பெருமாள் கோயில் பகுதி, கான்வென்ட் ரோடு, கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் குளம்போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் சாக்கடை கழிவுகளும் கலந்ததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த நீரை நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ஒழுகும் மழைநீரால் தொல்பொருட்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூரில் கடந்த 2018 முதல் ஏ, பி, சி என 3 பிரிவுகளாக நடைபெறும் அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்டத்தாலான முதுமக்கள் தாழிகள், தங்கத்தாலான நெற்றி பட்டயம், வெண்கலப் பொருட்கள், இரும்பு பொருட்கள் என ஏராளமான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதேபோல் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் சி சைட்டில் தற்காலிக செட் அமைக்கப்பட்டு முதுமக்கள் தாழிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மழை காரணமாக முதுமக்கள் தாழி மீது மழைநீர் விழுகிறது. இதனால் முதுமக்கள் தாழிகள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அங்கு நிரந்தர கண்காட்சி மியூசியம் அமைக்க வேண்டும் என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.